நீங்க நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். கொடுத்துருக்குற சம்பாதிக்கா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம குவெஸ்டின்ல கேட்குற டைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு சில இது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க, அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு எண்ணின் 40% ஆனது மற்றொரு எண்ணின் 2/3 சமம் எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணின் விகிதம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி முதல்ல எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்து எழுதிக்கலாம். சரியா? ஒரு எண்ணின் 40%, ஒரு எண் எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அதோட எத்தனை சதவீதம், அதோட 40% எதுக்கு சமம்? மற்றொரு எண்ணின், மற்றொரு எண்ணின் 2/3 சமம். மற்றொரு எண் ஒரு பொய்னு வச்சுக்கலாம். சரியா? பொய்யோட 2/3 சமம். ஓகேவா? இப்படிதானே கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணோட 40% மற்றொரு எண்ணோட 2/3 சமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதை இப்ப எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இப்ப இந்த 40% நான் 40/100 எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணி நம்பர் வந்து சின்ன நம்பரா கிடைச்சிருக்கணும் இல்லையா? 1 0 1 0 கேன்சல், 2 4 2 10. அப்போ இங்கிட்டு வந்து 2/5x இருக்கு, இங்க வந்து 2/3y இருக்கு. எனக்கு வந்து ரெண்டு எண்களோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த எக்ஸோட விகிதம் வேணும், ஒய்யோட விகிதம் வேணும். அதனால நான் இந்த ஒய்யை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஏற்கனவே எக்ஸ் இங்கே இருக்கு, ஒய்யை இங்கிட்டு கொண்டு வந்து நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் ஏற்கனவே இங்கே 2/3 இந்த சைடு இருக்குது. இந்த 2/5 இந்த சைடு போகும்போது 5/2 மாறி வரும். தெரியும் இல்லையா? இப்போ 2/3 இங்கே இருக்கு, நம்பர்ஸ் நான் இங்கே கொண்டு போகிறேன். ஒய் வந்து கீழே வந்து எக்ஸ் இருக்கு, ஒய் வந்து இங்கே பெருக்கல் இருக்கு, இங்கே வந்து அவுத்தல மாதிரி இருக்கும், அதனால கீழே வரும். அதே மாதிரி 2/5 இங்கே கீழே போகும். ஆனால் நம்ம இப்படி இருக்கும் 2 வகுத்தல் இருக்கும்போது இது என்ன பண்ணுவோம், மேலே கொண்டு போவோமா? அப்போ 2/3 × 5/2 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுல? அப்போ 2 வந்து கேன்சல் ஆகிடும், 5/3 கிடைக்கும். ஓகேவா? அதாவது x/y = 5/3. அப்போ x-ஓட மதிப்பு 5, y-ஓட மதிப்பு 3. அப்போ x = y = 5:3. அதாவது நம்ம இந்த மாதிரி அதாவது டிவைட்ல x/y அப்படி இருந்துச்சுன்னா அது x = y எழுதலாம். அப்போ நமக்கு 5/3 கிடைக்குது, நம்ம 5:3 எழுதிக்கலாம். ஸோ x = y = 5:3. புரியுதா? என்ன கொடுத்துருக்குறாங்கிறத எழுதிக்கோங்க. கேன்சல் பண்ணுற இடத்துல கவனமாக, இங்கிட்டு பெருக்கல் இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது பகுத்தல வரும், அந்த கான்செப்டில் கரெக்டாக போடுங்க. செகண்ட் ஸ்டெப் பாருங்க. ஏபிசி என்பவர்களின் சம்பள விகிதங்கள் முறையே 2:3:5, இவர்களின் சம்பளம் 15%, 10%, 20% அதிகரிக்கப்பட்ட பின் கிடைக்கும் விகிதங்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட சம்பளம், இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் வந்துட்டு 2, 3, 5 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. அதாவது ஒரு 1 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னா 2 பங்கு ஏ வாங்குறப்ப, 3 பங்கு பி, சி வந்து 5 பங்கு, இதெல்லாம் வந்து இந்த விகிதத்தில் வாங்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 15%, 10%, 20% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அதிகரிக்கிறதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டில் அதாவது இந்த 100 ரூபாயில் வந்து 15% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 100க்கு வந்து 15% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா 15%, பர்சன்டேஜ்னா 100 கீழே இருந்து அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணும்போது 15 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே 100 ரூபா வாங்கிட்டுனால இப்போ 15%னா இப்போ 115 ரூபாயா? அந்த மாதிரி தானே? அப்போ 115 ரூபாய் வரும்போது இதுக்கு ஒரு விகிதம் வரும் இல்லையா? அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாகவே நம்ம போடலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த 2x இத்தனை வாங்கினாங்க, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 15% ஏக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 115% அப்படின்னா 15 ரூபாய், ஏற்கனவே 100%ங்கிறது 100 ரூபாய் தானே. இப்போ நம்ம இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் கூட்டிப்போமா? அப்போ 100ல 15% கூட்டினா 115% வரும். ஓகேவா? அப்போது 10%னா 110% வரும். அது சி வந்து 20%, அப்போ 120% நமக்கு கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்குற விகிதங்கள் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த விகிதங்களை தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சரியா? சரி, இன்க்ரீஸ் ஆகுது.
அப்போ இந்த விகிதத்தோட இந்த இந்த விகிதத்தை வந்து இந்த परसेंटेजோட ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் டைரக்டாவே கிடைச்சிரும். அதாவது 115% நான் எப்படி போடுறேன்னா 115/100 னே போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்க 100 கீழ இருக்குறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அதை டைரக்டா கேன்சல் பண்ணனும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கணக்குல வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணும்போது எப்பவே எல்லாத்தையும் எழுதியே போடுவோம். ஓகேவா? இங்க ரெண்டு விகிதம் a க்கு கண்டுபிடிக்கும்போது b க்கு வந்து செகண்ட் 3% இதுக்கு வந்து 5% இத நான் எப்படி எழுதிட்டேன்னு தெரியதா? இந்த 115 வந்து 15% இன்கிரீஸ் பண்றாங்க. அதனால நான் 3 ஓட கூட்டி போட்டுருக்கேன். परसेंटेजங்கறதால 3 கீழ போட்டுருக்கேன். அதே மாதிரி செகண்ட் 10% அதனால 110 கீழ வந்து 110% இப்படி எழுதும்போது 110/100 னு நான் எழுதுவோம். அந்த ஃபார்மட்ல தான் போட்டுருக்கேன். குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து இதோட என்ன ஆட் பண்றேன் அப்படினா கொடுத்திருக்க விகிதங்களை மல்டிப்ளை பண்றேன். அவ்வளவுதான். இப்போ இத கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 2 10 0 2 10 15 1 2 5 3 20 வரும். 23/10 வருது. 10 டிவைட் பண்ணும்போது 2.3 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 0 0 33/100 வருது. 33/100 னு வந்துச்சுனா அதாவது மேல 11 3 33/10 இருக்கு. இப்போ 10 இருக்குனால பண்ணும்போது 3.3 னு வரும். இங்க இப்படி கேன்சல் பண்ணோம்னா 6 12 12 10 5 5 கேன்சல் ஆயிடும். 6. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 2.3 3.3 இங்க 6 னு விகிதங்கள் கிடைக்குது. இது வந்து பாயிண்ட்ல இருக்குிறதுனால நான் என்ன பண்ணப் போறேன், இந்த மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சுனா நீங்க அதே விகிதங்கள எழுதிக்கலாம். ஆ ஆப்ஷன்ல எனக்கு முழு நம்பரா இருக்கு. இத நான் முழு நம்பரா மாத்தணும்னா இந்த 10 பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்ப நான் எல்லாத்தையும் என்ன பண்ணப் போறேன், 10 பெருக்கிக்க போறேன். அப்ப 23 is 33 is 6 × 10 16 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ஆப்ஷன்ல இருக்கான் பாருங்க. எனக்கு சி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 23 is 33 is 16. ஓகேவா? இந்த மாதிரி விகிதங்கள் கொடுத்து परसेंटेजல கொடுத்திருந்தாங்க அப்படினா அது परसेंटेज இன்கிரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுதான்னு பாருங்க. இன்கிரீஸ் ஆச்சுனா 100 ஓட கூட்டிக்கோங்க. ஓகேவா? கூட்டிட்டு அந்த परसेंटेजோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தர்சம் பார்த்தா இரண்டு எண்களின் விகிதங்கள் 3 is 5. ஒவ்வொரு எண்ணுடனும் 9 கழித்தால் கிடைக்கும் விகிதங்கள் 12 is 23 எனில் சிறிய எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இந்த மாடல ஒரு சம் பார்த்தோம். ஆனால் அது வந்து சப்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை, கூட்டுற மாதிரி தான் வந்திருந்தது. ஆனால் இப்போ அவங்க டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க 9 கழித்தால். இதுக்கு முன்னாடி சமம்ல வந்து அதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்மளே கழிச்சு போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆனா இவங்க டைரக்டாவே கொடுத்ததுனால நம்ம அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம எழுதிக்கலாம், டைரக்டாவே எழுதிக்கலாம். இரண்டு எண்களின் விகிதங்கள் 3 is 5 கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நம்ம எப்பயும் போல 3x 5x வச்சுக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு எண்ணுடனும் 9 கழிக்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு எண்ணுனா இதோட 9 மைனஸ் பண்றாங்க, இதோட 9 மைனஸ் பண்றாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், 3x - 9/5x - 9. அதாவது இந்த மாதிரி 3x = 5x நம்ம 3x / 5x னு எழுதிக்கலாம்ல. அப்ப நான் அந்த ஃபார்மட்ல எழுதி ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன், ரெண்டு எண்ணோடையும் 9 மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது கிடைக்குது? இதை மைனஸ் பண்ணும்போது இதை 9 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 12 is 23 கிடைக்குது. ஓகேவா? அப்ப நான் அதையும் நான் இங்கே எழுதிக்கிறேன். 12 is 23 12 by 23 எழுதலாமா? அதான் 12 by 23 இங்க நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க அதுல அதிலிருந்து நம்ம சுருக்கி பெருக்கி ஆன்சர் போறது மட்டும்தான். ஓகேவா? அப்ப இதை நீங்க குறுக்கு பதிலை பண்ணுங்க. 23 வந்துடும். 3x - 9 = 12 5x - 9 கிடைக்கும். ஓகேவா? இது உள்ள போய் பெருக்கினீங்க அப்படின்னா 69x - 23 9 பெருக்கினீங்கன்னா 18 18 20 2 0 7 = 12 60x - 12 பெருக்கினீங்கன்னா 18 108 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளாக ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். நம்பர்ஸுக்குள்ள ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். 69x 20x இங்கே ப்ளஸில் இருக்கு, இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். சீக்வல் டு இங்கே இந்த 207x இங்கிட்டு கொண்டு 207 இங்கே கொண்டு
minus 108. Okay, va? Idu edhu panninga 69 minus 60 x vandu 9x nu kedaikum. 207 la irundhu 108 kalachinga appadina 99 kedaikum. Okay, va? Enama kalachi paathukonga. 108 cancel panninga appadina 17 ஓகேவா இப்போ இதை எங்க கேன்சல் பண்ணிக்கலாமா 11 தா அப்போ x ஓட மதிப்பு எனக்கு என்ன கிடைக்குது x ஓட மதிப்பு 11 னு கிடைக்குது ஓகேவா இந்த 11 நான் எங்க கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன் இந்த x கொடுத்துக்கறேனா இந்த x வைனா சப்ஸ்டிட் பண்றேன் 3x னா 3 x க்கு பதிலா 11 33 னு கிடைக்குது 5x 5 11 55 னு கிடைக்குது அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டாங்க எனில் சிறிய எண்ணின் மதிப்பு அப்படி கேட்டாங்க இதுல சிறிய எண் 3 இந்த 3 ஓட மதிப்பு என்ன வருது நமக்கு 33 னு வருது அப்போ ஆன்சர் 33 ஆப்ஷன் இருக்கானு பாருங்க கொடுத்திருக்காங்க பி ஆப்ஷன் 33 ஓகேவா ஓகே ஃபோர்த் சம் பாருங்கப்பா ராகு மற்றும் ஆதி அவர்களின் வருமானம் 2:3 இருவரின் சம்பளமும் 4000 ரூபாய் 4000 அதிகரிக்கப்பட்ட கிடைக்கும் விகிதம் 40:57 எனில் ஆதியின் வருமானம் எவ்வளவு கேட்டிருக்காங்க போன சமம் ஆதியை தான் கொடுத்துருக்காங்க ஆனா இங்க 4000 அதிகரிக்கிறாங்க அதிகரிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி சமம் நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணது எதுக்குன்னா வயது ஏ ப்ராப்ளம் போடும் போதும் ஏ ப்ராப்ளத்துல இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஓகேவா தற்போதைய வயது பின்னாடி வயது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் நீங்க இந்த மாதிரி தான் போடுவீங்க அதனால இதை கொஞ்சம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொடுத்திருக்கிற சமம் பாருங்க ராமு ஆதி ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேவா ராமு ஆதி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரோட வயது சரி வருமானம் வந்து 2:3 சரியா ராமுவோட வருமானம் 2 பங்கு ஆதியோட வருமானம் 3 பங்கு இப்போ ரெண்டு பேரோட சம்பளத்திலையும் 4000 அதிகரிக்கிறாங்க அப்போ போன சமமே எடுக்கலாம் இங்க வந்து நான் x னு எழுதிக்கிறேன் இதோட 4000 அதிகரிக்கிறாங்க ஓகேவா 4000 கூட்டிக்கறாங்க கூட்டனதுக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்குது விகிதம் 40:57 கிடைக்குது இது வந்து நான் கூட்டனதுக்கு அப்புறம் கிடைக்கிற விகிதம் 40:57 இத நாம எடுத்த மாதிரி எழுதிக்கலாமா 2:3ங்கறத நான் 2/3 னு எழுதிக்கிறேன் விகிதத்துல வந்து நான் x வச்சு எடுத்துக்கிறேன் சோ 2x/3x இதோட எத்தனை ரூபாய் கூடுது 4000 ரூபாய் கூடுது சோ 4000 எடுக்கிறேன் ரெண்டு பேருமே 4000 இன்கிரீஸ் பண்றாங்க ஓகேவா அப்பதானே கொடுத்திருக்காங்க இவரின் சம்பளமும் 4000 அதிகரிக்கப்படுகிறது அதிகரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு விகிதம் ஆகுது 40:57 ஆகுது அத நான் 40/57 னு எழுதிக்கிறேன் ஓகேவா போல சம்பார்ட்மெண்ட் பை வந்துடா இப்போ ஒண்ணுல அப்படியே குறிப்பெட்ட பண்ணிக்க போறேன் ஓகேவா பண்ணிக்கலாமா 57 ரெண்டாவது பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வரும் 57 2 7 14 2 11 114 x plus 57 ஓட 4 28 அதனால 20 22 228 30 வரும் c 40 நாம்னா 12 120 x plus 16 0 ஓகேவா இந்த ரெண்டையும் நான் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிருக்கேன் வேற எதுவும் நான் பண்ணல சரியா குறுக்கு பெருக்கல் பண்ணா இந்த இது கிடைக்குது எப்பவே போலதான் பெரிய நம்பர்லாம் ஒரு சைடு சின்ன நம்பர்லாம் ஒரு சைடு அதாவது பெரிய நம்பர் வந்து கேள்வி சொல்லிக்கோங்க 228 00 வச்சுக்கிறேன் ஏன்னா இது பெரிய நம்பர் இல்லையா இந்த சின்ன நம்பர் நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன் கொண்டு வந்தா இப்படி கிடைக்கும் அதே மாதிரி 120x 114x ஓகேவா அப்போ இங்க எத்தனை வரும் 6x னு கிடைக்கும் இங்க வந்து 228 ல இருந்து 160 மைனஸ் பண்ணீங்கனா 8 12 68 னு கிடைக்கும் ஓகே 63 சரி 68 30 68000 அப்போ 6x 68000 கிடைக்குது இத நான் ரெண்டாவது பண்ணல கேன்சல் பண்ணனா 3 6 3 6 4 2 8 34000 சரியா அப்போ 3x 34000 கிடைக்குது இது கடைசி நீங்க கேன்சல் பண்ண முடியாது கேன்சல் பண்ணலனால இன்னும்
அப்படிங்கறப்போ இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது 3x கண்டுபிடிச்சிருக்கேன் 34000 அந்த 34000 நான் எங்க பண்ணப் போறேன் இந்த 3x க்கு பதிலா அப்ளை பண்ணப் போறேன் அப்போ 34000 பிளஸ் ஏற்கனவே 4000 உங்களுக்கு கூடிதா கூடுனதுக்கு அப்புறம் தான் வீடு கண்டுபிடிக்கணும் இப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா 38000 அப்ப அவரோட சம்பளம் எவ்வளவு 38000 உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க நார்மலா போட்டுருவீங்க ஓகேவா போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து 3x அக்ஷுவலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த 3x க்கு பதிலா நான் கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை போடுறேன் அவ்வளவுதான் வேற எதுமே இதல மாட்டுங்க வேற எப்பவே போலவே நீங்க கண்டுபிடிச்சு வந்துடலாம் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆச்சுன்னா நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம் சப்போஸ் கேன்சல் ஆகுற பட்சத்துல அந்த x எத்தனை x இருக்குதோ அது வந்து அங்க இருந்தா பாருங்க இருந்துச்சுனா நீங்க அதை டைரக்டா இந்த மாதிரி சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே ஃபிஃப்த் சம் பாருங்க ஃபிஃப்த் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க ஏ பி சி டி ஆகிய நால்வரின் சம்பளத்தின் விகிதம் 5:4 சாரி 5:2:4:3 சி இன் சம்பளமானது டி இன் சம்பளத்தை விட ரூபாய் 1000 அதிகம் ஏனில் பி இன் சம்பளம் என்ன இதுக்கு முன்னாடி சம்பளம் ஒரு விகிதம் கொடுத்திருப்பாங்க அந்த விகிதம் இருக்கிறப்போ சம்பளம் வந்து 3 ரூபாய் அதிகம் 1000 ரூபாய் அதிகம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு புதுசா ஒரு விகிதம் கிடைக்கும் கிடைச்சிச்சுன்னா இப்ப வந்து அவங்களோட யாரோட மதிப்பு வந்து கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு விகிதங்கள் கொடுத்துதான் சம்பாதம் இப்ப வந்து விகிதங்கள் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ரெண்டு பேரோட அதாவது ஏ பி சி டி அப்படிங்கிற 4 பேர்ல ஒரு ரெண்டு பேரோட வித்தியாசத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா சி இன் சம்பளமானது டி இன் சம்பளத்தை விட 1000 அதிகம் இவரோட இவர் வந்து என்ன பண்றாரு சரி இவரோட இவர் வந்து என்ன பண்றாரு 1000 ரூபாய் அதிகம் வாங்குறாரு அப்படிதானே கொடுத்துருக்காங்க சி இன் சம்பளம் டி இன் சம்பளத்தை விட 1000 ரூபாய் அதிகம் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன பி இன் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒன்றும் இல்லை இதை ஈஸியாவே போடலாம் உங்க 4 பேருக்குமே விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஏ பி சி டி 4 பேர் இவங்களோட விகிதம் 5:2:4 இவங்களுக்கு வந்து 3 ஓகேவா இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கொடுத்துருக்கிறது இவங்களோட கான்செப்ட் தானே கொடுத்துருக்காங்க இவங்க 2 பேர் தானே கொடுத்துருக்காங்க சம்பளம் அதாவது இவங்களோட இவங்க அதிகம் அப்படின்னா அவங்க கூட வித்தியாசம் தான் கண்டுபிடிப்போம் இந்த 2 பேரோட விகிதம் வித்தியாசம் பாருங்க 4-1=3 1 கிடைக்கும் அப்போ அந்த 1% அதாவது அந்த 1 பங்கோட மதிப்பு தான் எவ்வளவு 1000 ஓகேவா புரியுதா அந்த 1 பங்கோட மதிப்பு தான் என்னது 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ நம்மளுக்கு யார் கேட்குறா பி வந்து கேட்குறாங்க பியோட விகிதம் என்ன இருக்கு 2 இருக்கு அப்போ இந்த 1000-ஐ அந்த 2-ஓட பெருக்கிட்டீங்கன்னா 2000 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போமா ஆப்ஷன்ல இருக்கு அதனால டிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போடுவோங்கிறத நான் சொல்லிட்டேன் இதை எப்படி எடுப்போம் விகிதங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா 5x, 2x, 4x, 3x கொடுத்துருக்காங்க இதில் வந்து CD மட்டும்தான் நமக்கு கணக்கில் வந்து இந்த வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால நான் இந்த 2 மட்டும் எழுதிக்கிறேன் 4x, 3x சம்பளம் சம்பளம் டிஎன் சம்பளத்தை விட அதிகம் எவ்வளோ அதிகம் 1000 அதிகம் ரெண்டு பேருக்கு வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிறேன் மைனஸ் பண்ணால் எக்ஸ் சீக்வல்ட்டு 1000 கிடைக்கும் இந்த எக்ஸோட மதிப்பை பியில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க அதாவது பியோட மதிப்பு 2x அப்போ 2 × 1000 2000 நீங்கள் இப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் டைரெக்டாக இந்த 2 பேரோட வித்தியாசம் ஒன்று கண்டுபிடிச்சி பங்கு கண்டுபிடிச்சி போட்டாலும் கரெக்ட் தான் ஓகேவா